காலை வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கு 17ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2021 செவ்வாய்க்கிழமை, சரிங்களா? சரி, வாங்க இன்றைய பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்திற்காக நீங்கள் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை எடுத்துக்கோங்க. உங்களுடைய பாட நூலில் பக்கம் 40 மற்றும் 41, இந்த ரெண்டு பக்கத்தில் இருக்கின்ற சில விஷயங்கள் தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். வாங்க பாடத்துக்கு போகலாம். இன்றைய பாடத்தும் இது பாடம் வந்து எதை பற்றியது அப்படின்னா, இதுக்கு முன்பே நம்ம வந்து இதை பற்றி படிச்சிருக்கிறோம். அதாவது லாஸ்ட் டாப்பிக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐயா வந்து உங்களுக்கு இனவெழுத்து அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பேன். இனவெழுத்து ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லைன்னா நம்ம மீண்டும் ஒரு முறை அதை மீள்பார்வை பண்ணிக்கலாம். இனவெழுத்து மொத்தம் 6 வகைப்படும், மொத்தம் 6 கேட்டகரியில் இருக்குது, 6 வகையாக இருக்குது. என்ன என்ன அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம்னா, இந்த இனவெழுத்துக்கள் இங்க, இஞ்ச, இந்த, இண்ட, இம்ப, இன்ற ஆகிய இந்த 6 இனவெழுத்துக்கள் தான் நம்ம இதுக்கு முன்பு படிச்சிருக்கிறோம். அதாவது ஒரு எழுத்து, ரெண்டு எழுத்து இருக்கும், இந்த ரெண்டு எழுத்து ஒன்றா இருக்கும், ஒரு எழுத்துல புள்ளி இருக்கும், ஒரு எழுத்துல புள்ளி இருக்காது. ஆனால் இது வந்து மெல்லினத்தில் உள்ளது, இது வந்து வல்லினத்தில் உள்ளது, சரியா? இங்குக்கு இணை யாருன்னு பார்த்தீங்கன்னா கா. அப்போ இங்கும் காவும் தான் ஒன்றாவே இருக்கணும், சரிங்களா? இங்க, அதே போல இஞ்ச, அப்புறம் இந்த, பிறகு இண்ட, பிறகு இம்ப, பிறகு இன்ற, இது அனைத்துமே வந்து இனவெழுத்து, சரிங்களா? மீண்டும் சொல்லித்தரேன், கவனமாக கேட்டுக்கங்க. இது இந்த 6 வந்து பார்த்தீங்கன்னா இனவெழுத்து. இனவெழுத்துனா பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுத்துக்கள் ஒன்றா இருக்கும், முதல் உள்ளதில் புள்ளி இருக்கும், ரெண்டாவதுல புள்ளி இருக்காது. ஆனால் இதில் வந்து மெல்லினம், முதல்ல இருக்கிற இந்த புள்ளி வச்ச எழுத்துல மெல்லினம், அதாவது இங், இஞ்ச், இன், இன், இம் மற்றும் இன். அதே போல அதுக்கு துணையாக இருக்கிறது இங்கு வந்து கா கூட தான் சேரணும், இங்கு வந்து சா கூட சேரக்கூடாது. இங் ச அப்படின்னு ஏதாச்சும் வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து தவறு தான், சரிங்களா? இங்கு வந்து எது கூட சேரும்னு பார்த்தீங்கன்னா கா கூட சேரும். அதே போல இஞ்சு வந்து சா கூட தான் சேரும், இந்து வந்து தா கூட சேரும், இன் வந்து டா கூட சேரும், இம் வந்து பா கூட சேரும், அதே போல இன்னு வந்து ரா கூட சேரும், சரிங்களா? ஸோ இதுதான் இனவெழுத்துக்கள். இந்த 6 இனவெழுத்துக்களும் நம்ம ஏற்கனவே படித்ததுனால இன்னைக்கு இனவெழுத்துக்கள் கொண்ட சொற்றொடர்களை நீங்கள் வாசிக்க போறீங்க, சரிங்களா மாணவர்களே? சரி, இப்போ நீங்கள் உங்களுடைய பக்கம் நான் சொன்னது போல இந்த இரண்டு பக்கத்தையும் திறந்து கொண்டீங்கன்னா இங்கே மேலேயே பாருங்களேன், இனவெழுத்துக்கள், 6 இனவெழுத்துக்களும் மேலே கொடுத்துருக்குறாங்க. இந்த, இஞ்ச, இம்ப, இங்க, இண்ட, இன்ற, சரிங்களா? சரி, இந்த இந்த ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா 3 சொற்றொடர் இருக்குது. சொற்றொடர்னா ஐயா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 2 வேர்ட்ஸ் இருந்தால், 2 சொல் இருந்தால் அது வந்து சொற்றொடர் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, இது வந்து ஒரு சொற்றொடர். 1, 2, இது வந்து ஒரு சொற்றொடர். 1, 2, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சொற்றொடர். அதே போல தான் அடுத்த பேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு சொற்றொடர், இன்னொரு சொற்றொடர், இங்கே ஒரு சொற்றொடர் எல்லாம் இருக்குது. இந்த சொற்றொடர்லாம் இப்போ நம்ம வாசிக்கலாம். உங்களுக்கு நான் வந்து புத்தகத்தில் இல்லாமல் நான் வந்து தனியாக ஒரு செஞ்சுருக்கிறேன், அதில் நம்ம வாசிக்கலாம். முதல்ல இது என்ன, இது என்ன, இதெல்லாம் என்னது? ஆமாம், இதெல்லாம் பலகாரங்கள் இல்லையா, பலகாரங்கள். இதை வந்து நம்ம தின்பண்டம் அப்படின்னு கூட சொல்லலாம், சரிங்களா? தின்பண்டங்கள், பலகாரங்கள் அப்படின்னு இதை வேணால் சொல்லலாம். சரி, இதை வந்து புத்தகத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது என்ன அப்படின்னு வாசிக்கலாம், வாங்க. சரி, இ, நி, இப், பு, இனிப்பு, இ, நி, இப், பு, இனிப்பு, இப், இனிப்பு, ப, இன், ட, பண்டம், ப, இன், ட, பண்டம், இனிப்பு பண்டம், இனிப்பு பண்டம். சரி, என் கூட சேர்ந்து நீங்களும் வாசிச்சிருக்கணும். சரி, இந்த இனிப்பு பண்டம் அப்படிங்கிற இந்த சொல்லுக்குள்ள இனவெழுத்து இருக்கா? உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இதில் இனவெழுத்து இருக்குதா? ஐயா முதல்ல சொல்லி கொடுத்தேன், ஒரு 6 இனவெழுத்து இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு இனவெழுத்து இதில் இருக்கா பாருங்க. இனிப்பு பண்டம் இதில் எங்கே இனவெழுத்து இருக்கு? இப்போ ஐயா காட்டுறேன் பாருங்க. ஆமாம், இதுதான் இனவெழுத்து. இண்ட, இண்ட, இனிப்பு பண்டம். இனிப்பு பண்டம்னா பலகாரம், இனிப்பான பலகாரங்கள். நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா,
இந்த இனவெழுத்துக்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, இந்த இனவெழுத்துக்கள்ல இந்த இதுதான் முதல்ல இருந்தது பாத்தீங்களா. இனிப்பு பண்டம். சரி, அடுத்து இன்னொரு சொல் இருக்கு பார்க்கலாம், அந்த சொல்லை பார்க்கலாம். சரி, இது என்ன படம் தெரியுதா, இது என்ன படம்னு? ஆமா, வாசிக்கலாமா? ஓகே வாங்க. சி ல ப சிலம்ப சிலம்ப சி ல ப சிலம்ப வாசிங்க கூடவே. வி லை யா இட் டு விளையாட்டு. வி லை யா இட் டு விளையாட்டு. சிலம்ப விளையாட்டு. சிலம்ப விளையாட்டு. சிலம்ப விளையாட்டு. சரி, சிலம்ப விளையாட்டுனா உங்களுக்கு தெரியும், இது வந்து நம்மளுடைய தமிழர்களின் பாரம்பரிய ஒரு தற்காப்பு கலை. சிலம்ப விளையாட்டு அப்படின்னு ஒரு மார்ஷல் ஆர்ட், சிலம்பம். சரி, சிலம்ப விளையாட்டு என்ற இந்த சொல்லில் சொற்றொடர்ல இனவெழுத்து இருக்குதா கண்டுபிடிங்க பார்க்கலாம். எங்க இருக்கு கண்டுபிடிங்க பார்க்கும். சிலம்ப விளையாட்டு, இதுல ஐயா கற்றுக் கொடுத்த 6 இனவெழுத்துக்கள் கற்றுக் கொடுத்த, அதுல ஒரு இனவெழுத்து இருக்குதான்னு பாருங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி வாங்க, விடைய பார்க்கலாம். ஆமாம், இம்ப. இம்ப இம்மு அதோட இனம் வந்து பாத்தீங்கன்னா பா. அப்ப சிலம்ப சீல, இது வந்து இம்ப. சிலம்ப சீல இம்ப சிலம்ப விளையாட்டு. சரிங்களா, சிலம்ப விளையாட்டு. சரி, அடுத்த படத்தை பார்க்கலாம். இது என்ன என்ன செய்யறாங்க இவங்க? ஓடுறாங்க இல்லையா. சரி வாங்க, இதோட சொல் என்ன அப்படின்னு படிக்கலாம். சரி, ஓ இட் ட ஓட்ட. ஓ இட் ட ஓட்ட. இப் ஓட்டப் ப இன் த ய ம் பந்தயம். ப இந்த் த ய ம் பந்தயம். ஓட்ட பந்தயம். ஓட்ட பந்தயம். சரி, இதுல எங்க இனவெழுத்து இருக்கு கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிங்களா? ஆமாம், இந்த இந்த. ஓகே, ஓட்ட பந்தயம் இந்த என்ற இனவெழுத்து இங்க இருக்கு. சரி, அடுத்து இன்னொரு சொல் பார்க்கலாம் வாங்க. இவர் என்ன வச்சிருக்கிறார் கையில? மெடல் வச்சிருக்கிறாரு. மெடல் தமிழ்ல என்ன சொல்லுவீங்க? பதக்கம். தமிழ்ல வந்து இதுக்கு பேரு பதக்கம். சரி, இதுக்கான சொற்றொடர் என்ன அப்படின்னு படிக்கலாம் வாங்க. வே வே இன் இன் ர ர வென்ற வென்ற. வென்றனா ஜெயிச்ச அப்படின்னு அர்த்தம். ஜெயிச்ச ஜெயிச்ச என்னது, எதை ஜெயிச்ச ஜெயிச்ச என்ன வச்சிருக்காங்க? ஜெயிச்ச வென்ற. த ம் க ம் இங்க. த இங்க தங்க. ம் அப்ப என்ன வார்த்தை இது? தங்கம். வென்ற தங்கம். வென்ற தங்கம். இதுல இனவெழுத்து இருக்கா? இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா ரெண்டு இனவெழுத்துக்கள் இங்கே இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு இனவெழுத்துக்கள் இருக்கு. என்னன்னு பார்க்கலாமா? ஆமாம், இன்ற அப்படிங்கிற ஒரு இனவெழுத்தும் இங்க அப்படிங்கிற ஒரு இனவெழுத்தும் இருக்கு. வென்ற தங்கம், இன்ற இங்க, இரண்டு இங்க வந்து இரண்டு இனவெழுத்துக்கள் இருக்கு. சரி, அடுத்த சொல் பார்க்கலாம். இது என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இது வந்து கல். என்ன கல் இது? வாங்க வாசிக்கலாம். மூ இன்
ரு. என்ன? மூன்று. மூ இன் ரு மூன்று. செ, செ. இங்க, இது ஒரு இனவெழுத்து இல்லையா, இங்க. செ இங்க, செங்க இல். அப்ப என்னது இது? செங்கல். மூன்று செங்கல், மூன்று செங்கல். இதுல இனவெழுத்து இருக்கா? கண்டிப்பா இருக்கு, கண்டுபிடிச்சிட்டீங்க. இங்க, இங்க செங்கல், சரிங்களா, இனவெழுத்து. ஓகே, அடுத்த சொல் பார்க்கலாம் வாங்க. இது என்ன படம்? சட்டை. எல்லாருக்கும் தெரியுது என்ன சட்டை, வாங்க படிக்கலாம். ம இஞ்ச், ச இல். மஞ்சள், ச டை சட்டை. மஞ்சள் சட்டை, மஞ்சள் சட்டை. இதுல இனவெழுத்து கண்டுபிடிச்சிட்டீங்களா? வெரி குட். இதோட இனவெழுத்து பாத்தீங்கன்னா இஞ்ச. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ம இஞ்ச, அப்ப ம இஞ்ச மஞ்ச இல் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மஞ்சள். வாசிக்கிறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப சுலபமாக்கிறோம். இது இனவெழுத்துக்கள்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வாசிக்கும் பொழுது ரொம்ப சுலபமாக்கிறோம். இது இஞ்ச உங்களுக்கு தெரியுமா? இஞ்ச. அப்ப மஞ்ச இல் இருக்கு, மஞ்சள், அவ்வளவுதான். மஞ்சள் சட்டை. இதுதான் வந்து இன்றைக்கு நம்ம வாசிச்சது. இப்ப நீங்க என் கூட சேர்ந்து எல்லாரும் வாசிச்சிருப்பீங்கன்ற நம்பிக்கையில நான் மேலும் உங்களுக்கு நடவடிக்கை கொடுக்குறேன். இன்னைக்கு வாசிப்பு தான் நம்மளோட முழுக்க முழுக்க, இன்றைக்கு முழுக்க முழுக்க நீங்க வாசிக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய பாடம் அப்படின்னா, அடுத்த பக்கம் பார்த்தோம்னா பக்கம் 40 பாருங்க. பக்கம் 40ல் உங்களுக்கான ஒரு பயிற்சி ஒன்று இருக்கு. இதை இணைக்க வேணும், நீங்க இணைத்து இந்த சொற்களோட நீங்க வந்து சேர்த்து வாசிக்கணும், சரிங்களா? சரி வாங்க பாடத்துக்கு போகலாம். இப்போ இங்க என்னென்ன வார்த்தைகள் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க வாசிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். சிறார், சி ரா இர், சிறார். ம இன் மன்றம், சிறார் மன்றம். அவங்க உங்களுக்கு கோடு கிழிச்சிட்டாங்க இல்லையா, அப்ப நீங்க அதுக்கு மேலேயே ஒரு லைன் போட்டுருங்க. சிறார் மன்றம் அப்படின்னா ஹோம், சில்ட்ரன்ஸ் ஹோம், அவங்க எல்லாம் இருக்கிற ஒரு ஹோம். ஓகே, சிறார் மன்றம். புசட், புசட் கன கன. ஓகே, அடுத்து சோ இந்த, சொந்த என்ன வரும்? சொந்த விளையாட்டு, சொந்த பண்டம், சொந்த நடனம், சொந்த சட்டை, சொந்த பந்தம். எது வரும்? சரியா சொன்னீங்க, சொந்த பந்தம் என்பதுதான் சரி, சரிங்களா? ஓகே, அடுத்த சொல் பார்க்கலாம் வாங்க. பம்பர விளையாட்டு, பம்பர விளையாட்டு. நீங்க இப்பயே மேட்ச் பண்ணிக்கலாம், ஐயா கூட நீங்க மேட்ச் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வாசிக்கணும், வாசிக்கணும், அது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு இன்னொரு வேலையும் இதுலேயே நான் கொடுக்குறேன். சரி, பம்பர விளையாட்டு. பம்பர விளையாட்டுனா உங்களுக்கு தெரியும், மைண்ட் காசிங்க. சரி, அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா மஞ்சள். என்ன வரும்? நடனமா, சட்டையா, என்ன வரும்? பண்டமா? மஞ்சள் பண்டம், மஞ்சள் நடனம், மஞ்சள் சட்டை. எது? ஆமா, மஞ்சள் சட்டை. கோடு போட்டுக்கோங்க. நீங்க அதுக்கப்புறம் வாசிக்கணும், உங்களுக்கான வேலை இன்னும் வேலை முடியல. இது ஜஸ்ட் கோடு போடுறது தான், பரவாயில்ல. இன்னொரு வேலை, நான் ரெண்டு வேலை கொடுக்குறேன் உங்களுக்கு. சரி, அடுத்த வார்த்தை பாருங்க. சிங்க, சிங்க பண்டம், சிங்க நடனம். எது வரும்? லயன் டான்ஸ், சிங்க நடனம், சரிங்களா? மேட்ச் பண்ணிக்கோங்க, சிங்க நடனம். இறுதியா நமக்கு ஒரு வார்த்தை இருக்குது, அது இனிப்பு பண்டம். நம்ம முதலே வாசிச்சோம் இல்லையா, இத மஞ்சள் சட்டை இனிப்பு பண்டம்லாம் நம்ம முதலே வாசிச்சோம். இப்ப இனிப்பு பண்டம் மேட்ச் பண்ணிக்கோங்க. சரி, இது மேட்ச் பண்றது தான் உங்க வேலைன்னு மட்டும் இல்ல, இன்னொரு வேலையும் இதுல இருக்கு. இதுல என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு ப்ளூ கலர் இருக்கும்ல, கலர் பென்சில், ப்ளூ கலர்ல, ப்ளூவா இல்ல கிரீனா ஏதாச்சும் ஒரு கலர்ல நீங்க எடுத்துக்கிட்டு ஒரே கலர் தான் யூஸ் பண்ணுங்க ஃபுல்லா. இந்த வார்த்தைகள் எல்லாத்துலயுமே எங்க எல்லாம் இனவெழுத்து இருக்குதோ அதுக்கெல்லாம் நீங்க கோடு போடணும், அதுக்கு அண்டர்லைன் பண்ணணும். நீங்க இப்ப உதாரணத்துக்கு சிறார், இதுல இனவெழுத்து இருக்கா? இல்லைன்னா விட்டுருங்க. அடுத்து சோ இந்த, சொந்த,
இதுல இனவெழுத்து இருக்கா? ஆமாம் இருக்கு. என்ன இனவெழுத்துன்னு பாத்தீங்கன்னா இந்த. அப்ப நீங்க இந்த அப்படிங்கிற சொல்லுக்கு நீங்க வந்து கோடு இடணும், சரிங்களா? இந்த மாதிரி அந்த இந்த அப்படிங்கிற இனவெழுத்துக்கு மட்டும் கோடு கிழிச்சா போதும், சரிங்களா? அதே போல மற்றது எல்லாத்துக்கும் நீங்க கண்டுபிடிச்சு கோடு கிழிக்கணும். இதுவும் முதல் வேலை உங்களுக்கு. இதுக்கட விட நான் கொடுத்துட்டதுனால உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா நான் ஒரு வேலை கொடுத்துருக்குறேன். இந்த ஒவ்வொரு சொல்லிலையும் நீங்க வந்து இனவெழுத்தை கண்டுபிடித்து கோடு போடணும். சரி, அடுத்து உங்களுக்கு இன்னொரு வேலை இருக்கு. என்ன வேலைனா நடவடிக்கை நூல்ல பக்கத்து பக்கம் பக்கம் 41 பாருங்க. சரி, இதுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். பொது பிளஸ் மண்டபம், பொது மண்டபம். ரொம்ப சுலபம் உங்களுக்கு, இல்லையா? அதே போல இந்த ரெண்டாவது மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவதையும் நீங்க எழுதணும். எழுதிய பிறகு இதை ரீட் பண்ணி எழுதி வாசிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. இதை ரீட் பண்ணி எனக்கு டெலிகிராம்ல அனுப்புங்க, முடியுமா? இதை எழுதிட்டு ரீட் பண்ணணும், வாசிக்கணும், கண்டிப்பா வாசிக்கணும். வாசிச்சு எனக்கு வாட்ஸ்அப்ல டெலிகிராம்ல அனுப்பி வைங்க, சரிங்களா? ஒவ்வொன்றையும் வாசிக்கணும். இப்போ ஒன்றாவது நான் உங்களுக்கு வாசிச்சிட்டேன். பொது ம இன் ட ப இம் மண்டபம், பொது மண்டபம். எழுத்து கூட்டி தான் வாசிக்கணும் கண்டிப்பாக, சரிங்களா? ஒவ்வொன்றையும் எழுத்து கூட்டி வாசிச்சுட்டு நீங்கள் எனக்கு டெலிகிராமுக்கு அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜ் பண்ணி டெலிகிராமுக்கு அனுப்புங்க. வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம், உங்கள் இஷ்டம். இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணி எனக்கு வாய்ஸ் மெசேஜோ இல்லை வீடியோவோ செஞ்சு அனுப்புங்க, சரிங்களா? சரி, உங்கள் பாடத்தில் உங்களுடைய வீட்டு இந்த பாடங்களாக செய்து நீங்கள் அனுப்புவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமாக அனுப்பி வைங்கள். ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம், சரிங்களா? சரி மாணவர்களே, இன்றைய பாடம் இவ்வளவு தான். நாம் மீண்டும் அடுத்த வாரத்தில், இல்லைனா இதே வாரம் நமக்கு வந்து மீண்டும் ஒரு வியாழக்கிழமை நமக்கு வகுப்பு இருக்குது. நம்ம வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து இப்பொழுது நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.